இதுமே புத்தகல 39 வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதோடு அந்த வாகனங்களை உறவினர்கள் நண்பர்கள் ஏன் ஊடகவியலாளர்களுக்கும் எரிபொருள் சகிதம் வழங்கியுள்ளார். உங்களுக்கும் இது ஒரு அவமரியாதையான விடயமே. அனைத்து ஊடகவியலாளர்களையும் நான் கூறவில்லை. லங்காதீப ஊடகத்தின் பிரசன்ன சஞ்சீவ தென்னக்கோன், மௌபிம ஊடகத்தின் பிரசாத் மஞ்சுலே என்ற ஊடகவியலாளர் ஆகியோரும் வாகனங்களை பெற்றுக்கொண்டுள்ளதாக பி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை விடவும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் நிதி மோசடி விசாரணை பிரிவிலிருந்து வெளியில் வரும்போது பௌத்த தேரர்கள் கையில் மந்திரித்த நூலை கட்டுவதை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இத்தாகந்த சத்தாதிச தேரர் உள்ளிட்டவர்கள் 6 வாகனங்களை பெற்றுக்கொண்டுள்ளனர். இது பௌத்த தேரர்களுக்கும் மிகப்பெரிய இழுக்கு. நான் எனக்கு வழங்கப்படும் வாகனங்களை வேண்டாம் என கூறியிருக்கின்றேன். எனினும் விமல் தனது அக்காவிற்கும் அவரது மகனுக்கும் வாகனங்களை வழங்கியுள்ளார். அவர் தனது குடும்ப பெயரையும் மாற்றியுள்ளார். பெயரை மாற்றி, வயதை மாற்றி, பிறப்பு சான்றிதழை மாற்றி பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்ட அவரால் எப்படி மக்களுக்கு சேவையாற்ற முடியும்?